தலைவன் ஆசியிருந்தால்தான் பொறிப்புலனை வெல்ல முடியும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஐம்புலனை வென்றாந்தன் வீரமே வீரம். யார் ஆசி இருக்க வேண்டும்? பொறிப்புலன் வழியே செல்கின்றவன் நிச்சயமா கடவுள் அடைய முடியாது. அப்ப இல்லறத்தானுக்கு இல்லறத்தான் யாரா இருந்தான்? இல்லறத்தானன் தலைவன் ஆசி இருந்தால்தான் பொறிப்புலனை வெல்ல முடியும். பொறிப்புலனை வெல்வதற்கு காரணம், சரி பொறிப்புலன் அடக்கிறோம், எந்த உறவும் தேவையில்லை, மனைவி உறவு தேவையில்லை, மக்கள் உறவு தேவையில்லை, வியாபாரம் தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவையிருக்கிறோம். இதுக்கு காரணம், எதுக்காக இந்த பொறிப்புலனை அடக்க வேண்டும்னா, பொருள் அறிய வேண்டும். பொருள் அறிந்தவன் பொறிப்புலன் அடக்க வேண்டும். இப்போ கடவுள் ஆட்சி பெற வேண்டும். இப்போ கடவுள் ஆட்சியை பெற வேண்டுகின்றவன் புலன் வழியே போகக்கூடாது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லப்பட்ட புலன் வழியை செல்கின்றவன் நிச்சயமாக கடவுள் அடைய முடியாது. புலனைந்து வென்றாந்தன் வீரமே வீரன் தான். அதுதான் வீர சிறந்த வீரம். அது சாதாரண விஷயம் இல்லை. அது தலைவன் ஆசி இருக்க வேண்டும். அப்போ பொறிப்புலனை வெல்லுவதற்கு வேண்டும். இல்லறத்தானுக்கு அந்த வாய்ப்பு வேண்டும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஆசானை கேட்க வேண்டும். பொறிப்புலன் வழியே செல்லுகின்றேன் நான், பொறிப்புலன் வழியே செல்வதை தடுத்து உன்னுடைய திருவடியை பற்றுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது அவர் என்ன செய்வார்? தினமும் உருகி தியானம் செய்ய தியானம் செய்ய, ராமலிங்க சாமிகளே, மாணிக்கவாச, அகாகத்தீசா, நந்தீசா, திருமலை தேவா, பட்னாதா சொல்ல சொல்ல அவர் என்ன செய்வார்கள்? பக்குவம் வந்தது இவனுக்கு. பக்தி செலுத்த செலுத்த பக்குவம் வந்தார். பக்குவம் வரும். இப்போ பக்குவம் வந்த இருப்பார் என்ன செய்வார்கள்? சரி, நியாயமானது தான், சரி இவனுக்கு அருள் செய்வேன் என்று நினைப்பார்கள். அப்போ ராசா ஞான பண்டிதன் மனமிறங்கி வருவார். இவன் அருள் செய்தால் நிச்சயமாக தவறு செய்ய மாட்டான். வாசி வசப்பட்ட மக்கள் பெண்ணுறவு கொண்டால் நிச்சயமாக செத்தே போயிடுவான். அதான் அது கடைசி. வாசி வசப்பட்டவன் இடைகளையும் பெண்களையும் சேர்த்து புறமொழித்து ஒடுக்கி விட்டான் என்றால் பிறகு பெண்ணுறவு கொள்கின்றவன் நிச்சயமாக நெசிந்து நாசமாக போயிடுவான். ஆக ஐம்புலன் வென்றான். வென்ற ஒன்றாக காண்பதே காட்சி. புலனைந்து வென்றாந்தன் வீரமே வீரனா. ஆக அந்த கால அந்த மாதிரி வாசி வசப்பட்ட மக்கள் தலைவன் ஆட்சி பெற்று மன ஆசை எல்லா ஞானிகளும் மனம் இறங்கி வந்து ஆசா ஞானப்படியும் உணர்வோடும் உணர்ச்சியோடு சார்ந்திருந்து புறமைத்து ஒடுங்கி விடுவான். தங்கித்தால் நிச்சயமாக அவனுக்கு மரணமில்லை. அந்த மரணமில்லா பெருவாள் பெறுவதற்கு தான் நம்ம இந்த பாராயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்போ அது போன்றவர். அப்போ பொறிப்புடையனை வென்ற பொறிப்புடையனை வெல்லுவதற்கு நோக்கம் அதான் வீரம்னு சொல்லுவான். வீரம், இந்த வீரம் எப்படி வந்தது? வீரம் புரிந்தவர் அருந்தமும் செய்த ஞானிகள் திருவடியை பற்றினால் அன்றி ஒருவனுக்கு இந்த ஆற்றல் வராது. வீரம் வெல்லுகின்ற வீரம் எதையும் வெல்லலாம், ஆனால் சாவி வெல்லணுமே. என்னத்தை கெட்டனை யமவாதிக்கு நான் வல்லு அகத்தியர், நீ என்னடா படித்து என்னடா செய்ய போற? சாவு ஒரு மடா, அது வெல்ல உன்னால் முடியுமா? புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே, புலன் பொறிப்புலனை வெல்ல வேண்டும். பொறிப்புலனை வெல்வதற்கு காரணம் வேண்டும். இதற்காகத்தான் பொறிப்புலனை வெல்ல வேண்டும். எதற்காக வெல்ல வேண்டும்? வாசி வசப்பட்ட பின் உலகமக்கோடு இருக்க வேண்டும். உலகம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.